ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கவி வீட்டு சமையலில் ஆடி பெருக்கு எப்படி வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோன்றதை தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம வீட்டிலே சாமி கும்பிட்ருப்போம். இந்த வருஷம் வந்துட்டு ஆற்றுக்கு போயாச்சு, காவேரி ஆற்றுக்கு. ஸோ அங்கே போய் தான் சாமி கும்பிட்டோம். யார வெடிக்க பாக்க? நீங்க என்ன பண்றீங்க? ஏதோ சாமி கும்பிட வந்து சோ ஆடி பெருக்குக்காக ஆத்து காவேரி ஆற்றுல வந்துட்டு சாமி கும்பிடலான்னு வந்திருக்கோம் இந்த வருஷம். ஸோ வந்துட்டு கல்யாணத்துக்கு வந்து இருந்த மாலை, அப்புறம் நிச்சயத்துக்கு இருந்த மாலை, அந்த தாலி கயிறு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க அம்மா. ஸோ அது வந்துட்டு ஆடி 18 பேருக்கு வந்து ஆற்றுல விடுறது வந்து விசேஷம். நிறைய பேர் வந்து அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஆடி 18 பேருக்கு தாலி பிரித்து போடுறது ரொம்ப விசேஷம். ஆனால் வந்து நான் அம்மா வந்து முன்னாடியே செஞ்சிட்டாங்க, எனக்கு வந்து 30 வந்துட்டு தாலி பிரித்து போட்டாங்க. ஸோ அன்னைக்கு வச்சுருந்த அந்த மாலை எல்லாத்தையும் தாம்பாளத்தில் விட்டு விடுறதுக்காக தான் அன்றைக்கி வந்தோம். அன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் அங்கே ஆற்றுக்கிட்ட வந்துட்டு தாலியை பிரித்து கோர்த்து அந்த விசேஷமான அந்த இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அன்னைக்கு பண்ணுறது விசேஷம்னு அங்கே பண்ணாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஆற்றுல வந்துட்டு இறங்கி விடுறது, ஏன்னா தண்ணி கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் வந்து அந்த தண்ணியில் வந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து விட்டோம். ஹரி தான் பயந்துகிட்டே இருந்தான், என்னை பிடிச்சிட்டே இருந்தான் பார்த்து பார்த்து பார்த்துன்னு சொல்லிட்டு. ஸோ பத்திரமா வந்துட்டு அந்த மாலையை விட்டுட்டு அந்த மாலை வந்து ஆற்றுல போகிற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம். இப்போ வந்துட்டு அம்மா வந்து அந்த ஆற்றுல உள்ள படிக்கட்டிலே வந்து சாமி கும்பிட்டாங்க. எங்களோட வந்துட்டு எங்கள் தெருவில் வந்துட்டு இருக்கிற ஆண்டி வந்துட்டு வந்திருந்தாங்க, மாலா ஆண்டின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அம்மாவும் சேர்ந்து தான் வந்து இந்த வருஷம் சாமி கும்பிட்டாங்க. லாஸ்ட் இயர் வந்து நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து கொல்லை பக்கத்துலேயே வச்சு அந்த பைப்புக்கிட்டே வச்சு சாமி கும்பிட்ருப்போம். இந்த வருஷம் வந்துட்டு எங்கள் பெரியப்பா வந்து தவறிட்டாங்க. ஸோ வீட்டில் வந்து சாமி கும்பிட்ல, அதனால் வந்துட்டு ஆற்றுக்கு போய் சாமி கும்பிட்டோம். இன்னொன்று, ஆற்றுல ரொம்ப விசேஷம், மாலைலாம் விடணுன்ற காரணத்துக்காகவும் ஆற்றுல போய் கும்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, நல்ல வைப் அங்கே, ஏன்னா எல்லோரும் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எங்களை மாதிரி வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. என்னை வந்து பட்டுப்புடவை தான் கட்டணும்னு சொல்லிட்டாங்க அம்மா. ஸோ அதனால் பட்டுப்புடவை தான் கட்டிட்டு போயிருந்தேன். வீட்டிலேருந்தே எல்லாமே விளக்குலேருந்து மாவிளக்கு மாவு, பழம், இந்த சீசனுக்கு வந்து எந்தெந்த பழம், நாட்டு பழங்கள், எந்தெந்த பழம் வந்துட்டு இந்த சீசனும் அந்த பழத்தெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு, அதோட காதால கருவமணின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதுக்கு என்ன ப்ராசஸ்க்காக வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் அது அப்புறம் மாவிளக்கு மாவு, எலுமிச்சம் பழம், இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கடைசியாக வந்துட்டு சாமிக்கு தீபாரத்தனை காட்டிட்டு ஆற்றுல வந்து விடுறது வந்து சம்பிரதாயம். ஸோ அதுக்காக எல்லாமே எடுத்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாவும் அந்த ஆண்ட்டியும். அதோடு வந்து ஸ்பெஷலான இன்னொரு ஸ்வீட் வந்து இந்த இனிப்பு அரிசி. இதில் வந்துட்டு பாசிப்பருப்பு, எள், அப்புறம் ஏலக்காயெலாம் வறுத்து போட்டு பச்சரிசியை வந்து ஊற வச்சு அதில் வெல்லம் இடித்து போட்டு ஊற வச்சு கொடுப்பாங்க. அந்த அரிசி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த அரிசி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ராப்பராக வந்துட்டு எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அங்கே குட்டி பசங்களும் குளிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. மோஸ்ட்லி வந்து குளிக்க விடலை யாரையுமே, போலீஸ் அங்கே நின்று வார்ன் பண்ணிகிட்டே இருந்தாங்க, இறங்காதீங்க குளிக்காதீங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால எதுவும் வந்து நல்ல நாளில் எதுவும் வந்துட்டு எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப சூப்பராகவே பார்த்துக்கிட்டாங்க போலீஸ் எல்லாமே, சும்மா சொல்லக்கூடாது. ஸோ ரவுண்டிங்கில் இருந்தாங்க ஃபுல்லாகவே, இறங்குற குட்டி பசங்களெல்லாம் கண்டித்து மேலே ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க. இதில் என்னென்னா, குட்டி பசங்களை கூப்பிட்டு வராங்க பேரண்ட்ஸு, பட் ஆனால் சாமி கும்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டில் குட்டி பசங்களை மறந்துடுறாங்க. ஸோ நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் டக்குன்னு ஒருத்தவங்க வந்து குதிச்சிட்டாங்க டக்குன்னு தெரியாமல். அப்புறம் அங்கே வந்துட்டு அங்கே ஒருத்தவங்க குளிச்சுட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட மண் எடுத்து கேட்டிருந்தாங்க அம்மா. அந்த அண்ணா ரொம்ப நல்ல டைப், நான் எடுத்துறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை எடுத்துகிட்டு வந்து மண் கொடுத்தாங்க. லாஸ்ட் டைம் நம்ம வீட்டில் கும்பிடுற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அம்மா மண்ணில் வந்து 3 பிள்ளையார் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி 3 பிள்ளையார் வைக்க மண் வேணும், கொஞ்சம் ஆழமாக இருந்ததுனால அந்த அண்ணன் எடுக்க கொஞ்சம் சிரமப்பட்டாங்க. ஸோ குட்டி குட்டி பிள்ளையாராகவே போதுமா, கொஞ்சம் மண் வச்சு பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மண் வச்சு அம்மா வந்து அந்த பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க. ஸோ கடைசியாக ஃபைனலாக விளக்கு ஏற்றிட்டு அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தீபாரத்தனை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து. ஸோ இதுதான் கடைசியான ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க,
இதுதான் ஃபைனல் ப்ராசஸ்ஸு. ஸோ மூணு பிள்ளையார் இந்த பிடிச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அது இல்லாமல் மஞ்சளால் செஞ்ச ஒரு பிள்ளையார் வந்துட்டு தட்டில் வந்து பிடிச்சி வைப்பாங்க. இதுதான், இது வந்து நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தாலி கட்டி வந்துட்டு சாமிகிட்ட வைப்பாங்க. ஸோ என்னோடய மாங்கல்யத்தையும் வாங்கி அந்த பிள்ளையாருக்கு வந்து போட்டு ஆண்டியோடது வாங்கி எல்லாரோடதும் அதில் வச்சு சாம்பிராணி போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நான் வந்துட்டு அந்த திருமாங்கல்யத்தை வந்து கட்டி கொடுத்தேன். அப்போது வந்துட்டு செம்மையாக ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஹரி, ஹஸ்பண்ட் ஷாம்லாம் வந்து ரொம்ப ஓட்டிகிட்டு இருந்தாங்க. குடும்ப பெண் பண்ணுறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அம்மா வருஷம் வருஷம் அப்படி வந்து சாமி கும்பிடுவாங்க, அதனால் வந்துட்டு அம்மாட்ட வந்து கட்டி கொடுத்தேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு தீவார்த்தனை காட்டிட்டாங்க. தீவார்த்தனை வந்துட்டு முக்கியமாக வந்து காவேரி தாய்க்கும் அவங்க வந்து அவங்களுக்கும் சூரிய பகவானுக்கும் தான் வந்து இந்த ஆடி பேருக்கு வந்து ஃபேமஸாக வந்து கும்பிடுவாங்க. அந்த தண்ணியால் தான் வந்துட்டு இவ்வளோ மக்கள் நம்ம எல்லாருமே வந்துட்டு இப்போ சாப்பிட்ற அரிசியிலேருந்து விளைய வச்சு கொடுக்கறது வந்தது அந்த தண்ணியால் தான். ஸோ அந்த தண்ணிக்கு வந்துட்டு ஒரு நன்றி கடன் செலுத்துகிற போல தான் வந்துட்டு இந்த ஆடி பெருக்கு. இன்றைக்கி பெருகி வர வெள்ளம் போல் நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லா செல்வங்களும் பெருகணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிபடுறது தான் இந்த ஆடி பெருக்கு. இது வந்து ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு. சங்க இலக்கியங்களில் கூட ஆடி 18 பேர் வந்துட்டு ரொம்ப வந்து விசேஷமாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் வந்து படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பொன்னியின் செல்வன் வந்து ஸ்டார்டிங் ஸ்டோரியே ஆடி பெருக்குக்கு தான் ஆரம்பிக்கும். ஸோ ஆடி பெருக்கு வந்து தமிழர்களோட தொண்டு தொற்ற ஒரு பாரம்பரியமான ஒரு வழிபாட்டு முறை. பொங்கலுக்கு அடுத்து வந்து நம்ம எல்லாருமே தமிழர்கள் வந்து கொண்டாடிட்டு இருக்க ஒரு விசேஷமான நாள் தான் ஆடி பெருக்கு. ஸோ இது போல் ஒரு நல்ல நாளில் எங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வீடியோ பார்க்குறவங்க, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே எல்லா செல்வங்களும் கிடச்சி எல்லோரும் வந்து நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மனசார நினச்சிப்போம். ஸோ ஃபைனலாக வந்து இந்த மஞ்சள் கயிறு வந்துட்டு கட்டி விட்டாங்க அம்மா. ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு நம்ம சாமி கும்பிட்டோம், நம்ம சாமி கும்பிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு வைப்பு மாதிரி அந்த கயிறு. அங்கே நிற்கிறவங்க எல்லோரும் யாருக்கு வேணாலும் யார் வேணாலும் மாற்றி கட்டி விடுவாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்கெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வைப் அங்கே. நிறைய பேர் வந்து கட்டி விட்டாங்க அம்மாவுக்கு, அம்மா நிறைய பேர் கட்டி விட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆகிட்டதுனால நானும் இன்னமும் ஒரு பெரிய மனுஷி ஆகிட்டதுனால எனக்கும் கொஞ்சம் கயிறு கொடுத்து கட்டி விட சொன்னாங்க. நானும் எல்லாருக்கும் கட்டி விட்டுட்டு இருந்தேன். ஸோ ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கயிறு போட்டுட்டு போகிறது யார் அப்படின்ற ஒரு போட்டியே நடக்கும். நீ நிறைய கயிறு போட்டிருக்கியா, நான் நிறையா கயிறு போட்டிருக்கோமான்னு. இப்போ வந்துட்டு நிறைய பேர் விரும்ப மாட்டுறாங்க, என்ன கயிறு போட்டுட்டுன்னு சொல்லிட்டு ப்ரெஸ்டீஜ் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு நம்மளோட பாரம்பரியமாக நம்ம வழிபட்டுருக்க ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு வந்து நோ சொல்லாமல் அதை வந்து எடுத்துக்கணுன்றது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் வேற. பட் பாரம்பரியமாக நம்ம பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு எப்பயும் நோ சொல்லாதீங்க. ஸோ இது வந்துட்டு என்னோட பர்சனலான கருத்து இது. ஏன்னா இவ்வளோ பேரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, இவ்வளோ பேரும் நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறீங்கன்ற போது அது ஒரு நல்ல வைப்பு கொடுக்கும், நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். தெரியாதவங்க வந்து நம்மளை பார்த்து சிரிக்கும் போது அது நமக்கே ஒரு சந்தோஷமான ஒரு இதை கொடுக்கும் ஒரு நல்ல நாளில். ஸோ அதனால வந்து நான் சொன்னேன். ஸோ எனக்கும் அம்மா ஃபைனலாக கை கொடுத்தாங்க. நான் அம்மாவுக்கு மாலை ஆண்டி கட்டி விட்டுட்டு அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு ஹரிக்கு விக்கி வந்திருந்தான். ஸோ அவங்களாம் கையில் கட்டி விட்டேன் அவங்களுக்கெல்லாம். ஸோ எல்லாருக்கும் வந்து கயிறு கட்டி முடித்ததுக்கப்புறமா நம்ம சாமி கும்பிட்டதில் வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து
எடுத்துப்பாங்க. அந்த அரிசி அப்புறம் கொஞ்சம் பழம் எல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு மீதி உள்ள பழத்தில் ஒரு ஒரு பழத்தை வந்து ஆற்றுல விடுவாங்க. ஃபஸ்ட்லலாம் நான் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதுமாரி ஆற்றுக்கு வந்து சாமி கும்பிடும் போது அதில் காசெல்லாம் வச்சு விடுவாங்க, காதால் கருவமணிலாம். ஸோ நான் அம்மா கிட்ட கேட்டதுக்கு வந்து அது வந்து காவேரி அம்மனுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரிபியூட் மாதிரி நமக்கு வந்து அவங்க தண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுக்கு வந்து இது போல் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதை வந்து ஆற்றோட விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நிறைய அண்ணனுங்க சின்ன குட்டி குட்டி பசங்கள்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த விடுற பழத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வருஷம் வந்து ஆற்றுல வந்து நிறைய பேர் இறங்க விடலை அப்படின்றதுனால யாருமே இல்லை, அது ஆற்றோட தான் போச்சு. அது மேபி வந்து அங்கே இருக்க அந்த மீன் ஏதாவது சாப்பிட்றோன்னு நினைக்கிறேன், வேஸ்ட் ஆகாமல் மேபி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் வந்துட்டு நான் வந்து இந்த வருஷம் ஆடி 18 பேரை வந்து செலிப்ரேட் பண்ணேன். என்ன போல் நீங்கள் எல்லோரும் வந்துட்டு ஆடி 18 பேரை ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்றதை நம்புகிறேன். நான் இன்னொரு வீடியோ இல்லைன்னா விலாக் இல்லைன்னா ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.